மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். பசுமை தாயகம் நாள் விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய நண்பர்கள் குழு அனைவருக்கும் பசுமை தாயகம் தொண்டர்கள் நிர்வாகிகள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்கள் என்று நிறைய பேர் வந்திருக்கீங்க. மாணவர்கள் வந்திருக்கிறீங்க, ஊடகத்துறையில இருந்து வந்திருக்கிறீங்க, ஊடகவியலாளர்கள் வந்திருக்கீங்க. உங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். பசுமை தாயகம் நூல் வெளியீட்டு விழாவுக்கு நான் வந்து பெரியவர் கல்விக்கோ ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. நாங்கள் நேராக கூட அவர்கிட்ட பேசலை. அவங்க இப்போ அவருக்கு நியூயார்க்கில் வந்து முனைவர் பட்டம் கொடுத்துருந்ததுனால அவங்க நியூயார்க்கில் இருந்தாங்க. நாங்கள் வேற ஒருத்தர் குடும்பம் தொலைபேசியில் கேட்டவொடனே ஒத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கொடுப்பணியாக தான் நான் கருதுகின்றேன். நாங்கள் நேராக கூட அவருக்கு ஒரு இமெயில் போட்டோ ஒரு லெட்டர் போட்டோ எதுவுமே கிடையாது. யார் மூலமாக கேட்டோம், கண்டிப்பாக வருகிறேன், தேதி மட்டும் சொல்லுங்க. நாங்கள் வந்து இவ்வளவு சிறப்புரை ஆற்றி அந்த முதல் பிரதியை வெளியிட்ட பெரியவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல முதல் பிரதியை பெற்றுக்கொண்ட திருமதி வனிதா மோகன் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவங்களை நான் வந்து கோயம்புத்தூர்ல முதல் முதல்ல பார்த்தேன் இந்த நோயல் ஆறு நிகழ்ச்சிக்காக. அப்பவே என்னுடைய கணவர் அவர்களை பத்தி நிறைய சொல்லியிருந்தாரு, நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருந்தோம். அப்புறம் எப்படி வருவாங்களோ ஊர்ல இருந்து அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஒரே ஒரு போன் கால் தான் காலையில போட்டிருப்பேன் நினைக்கிறேன். போட்டு அடுத்த வர டேட் மட்டும் சொல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு மிகவும் மகிழ்ந்து மகிழ்ச்சியாக போயிட்டு இருந்தேன். அவ்வளோ பெரிய நிறுவனத்தை நிர்வகிக்கும் ஒரு பெண் ஆளுமை, அவங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்னு தெரியாது. அவங்க வெளியூர்ல இருந்து வரணும், அதையும் மீறி நான் கேட்ட உடனேயே பசுமை தாகப்பூர் வெளியீட்டு விழாக்கு வருகிறேன், எனக்கு ஒரே ஒரு உதயமா புக்கை அனுப்பி வைங்க அப்படின்னாங்க. அது ஒண்ணுதான் அவங்க என்கிட்ட கேட்டது. நீங்கள் வந்து நீங்கள் இருவரும் வந்து இந்த விழாவை நடத்தி கொடுத்ததற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பெருமை, ரொம்ப பெருமையா இருக்கு. நீங்க இருவரும் வந்து இந்த முதல் பிரதியை வெளியிட்டு பெற்றுக் கொண்டதற்கு. என்னுடைய முதல் இதழை ஆகஸ்ட் 2002 வெளிவந்தது. அந்த இதழை வந்து என்னுடைய தந்தை அவங்க தான் வெளியிட்டாங்க. முதல் பிரதி அவர் தான் முதல்ல வெளியிட்டாரு. அவர் எதை கை வச்சாலும் தொலங்கும் அந்த மாதிரி ஒரு ராசி அவருக்கு என்னுடைய தந்தையார். அவர் வந்து இந்த மேடையில இருக்கணும்னு நான் விருப்பப்பட்டேன். அவரும் எனக்கு இருந்தாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். இந்த புக்கை வந்து நீ எழுதுமா நடத்துமான்னு சொன்னது அவரு தான். அந்த சமயம் வந்து நான் அவரும் இன்னைக்கு இருப்பாருன்னு நான் ரொம்ப விருப்பப்பட்டேன். ஆனா கொஞ்சம் சில காரணங்களால், ஏன்னா அவருடைய பிறந்த நாள் அங்க இருந்து எல்லாருக்குமே அங்க எல்லாரும் வருவாங்க தோட்டத்துக்கு, அதனால அந்த சமயம் அவர் அங்க இருக்க வேண்டிய சூழ்நிலையாக விட்டது. அதனால அவரால் வர இயலவில்லை. அதனால அவரே சொன்னாரு, ஏமா நம்மளே புக் எழுதி நம்மளே வெளியிட்டுக்கிறதாமா, நீ எல்லாரையும் கூப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு தான் எனக்கு வந்து ஆலோசனை சொல்றாரு. அதனால இன்னைக்கு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறது. என்னுடைய அப்பா வந்து இன்னைக்கு மேடையில் இருக்கிறாங்க, அவரு தான் முதல் பிரதியை வெளியிட்டாரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது என் கனவுப்பா, நீங்க மேடையில் இருக்கணும்னு. ஏன்னா 2002 அது முதல் முதல் அந்த புக்கை ரொம்ப எளிமையான முறையில வெளியிட்டோம். ஒரு அலுவலகத்துல தான் இன்னைக்கு அந்த புக்கை தொகுப்பாக வெளியிடுவது ஒரு மிகப்பெரிய கொடுப்பணியாக நினைக்கிறேன். அது நீங்கள்லாம் வெளியிட்டது, இத்தனை பெரியவர்கள் அதை வெளியிட்டது என்னுடைய பாக்கியமாக கருதுகின்றேன். இந்த பசுமை தாயகம் நூல் வெளியீட்டு விழாவில் இந்த புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த நூலில் அது என்னுடைய புத்தகமே அல்ல. அதில் ஒரு 25% நான் எழுதுனதெல்லாம் இருக்கும். ஆனால் அதில் இருக்க புகைப்படங்களாக இருக்கட்டும், நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், மருத்துவர் ஐயா அதில் அவ்வளோ இருப்பாங்க, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நிறைய இருப்பாங்க. நான் கூட எல்லாரும் சொன்னாங்க, என்ன இதில் உங்களுக்கு ஃபோட்டோ கம்மியாக இருக்கு, இல்லை அவ்வளோ நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கோம், நிகழ்ச்சிகள் பண்ண நிகழ்ச்சிகளை போடவே முடியல அந்த புத்தகத்தில். ஏன்னா அவ்வளோ புகைப்படங்கள், அவ்வளோ ஆவணங்கள், ஆனால் அதில் போட முடியல. கொஞ்சம் தான், ஒரு நிகழ்ச்சிக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கிறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் இவங்க எல்லாம் வந்து நிகழ்ச்சியில இருப்பாங்க. அருளா இருக்கட்டும், எஸ்கே சங்கரா இருக்கட்டும், பத்மநாபன் அவர்களா இருக்கட்டும், பொன்மலையா இருக்கட்டும், சத்யசேகரா இருக்கட்டும், இத்தனை பேருமே அந்த நிகழ்ச்சிகள்ல எல்லாரும் போட்டோல இருப்பாங்க. 10 முறை அடுத்த பக்கத்துல திருப்பினீங்கன்னா அவங்கதான் இருப்பாங்க. ஏன்னா ஐயாவோடையும் இருப்பாங்க, மருத்துவர் அன்புமணி அவர்களோடய இருப்பாங்க, என்னோட தான் இருப்பாங்க, அவங்கதான் அதிக புகைப்படங்கள்ல இருப்பாங்க. அத்தனை பேரும் அதுல உழைத்திருக்கிறார்கள்.
இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தது மருத்துவர் ஐயா தான். நீ ஏன் அவர் அப்படி கொடுத்திருப்பாருன்னா, நான் எப்பவுமே போட்டி வைப்பாரு, கட்டுரை போட்டி வைப்பாரு, கவிதை போட்டி வைப்பாரு, ஏதாவது ஒரு போட்டி வைப்பாரு, நீங்க இதெல்லாம் எழுதுங்க மாதிரினா அப்ப எழுதுவேன். அது வந்து பரிசெல்லாம் கொடுப்பாரு. கொடுத்த உடனே அவருக்கு சரி இந்த பொண்ணு நல்லா எழுதுது நம்ம மருமகன் சொல்லிட்டு, நீ புக்கு நடத்துமா, பசுமை தாயை நடத்த வேண்டும் என்று அவரு தான் அந்த தலைப்பெல்லாம கொடுத்தாரு. கொடுத்த அந்த இதழை நாங்க நடத்த ஆரம்பிச்சோம். அந்த அளவுக்கு அது வந்து இவ்வளவு தூரம் அது இவ்வளவு பெரிய ஒரு விழாலாம் நடக்கும் நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல. 1995 சுற்றுச்சூழல் என்ற வார்த்தையே நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த சமயம் அதை வந்து அவர் நிறைய அமைப்புகளை துவக்கி இருக்கிறார். ஒரு 32 அமைப்புகளை துவக்கி இருக்கிறார். அது இல்ல, பசுமை தாயகம் என்ற அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலிமையான ஒரு அமைப்பாகவும், நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய நிறைய சீராகவும் சிறப்பாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான். அதை வழி நடத்துவது ஐயா. ஏன்னா பாத்தீங்கன்னா வருஷத்தை எங்களுக்கு டார்ஜெட் கொடுத்துருவாரு. முதல் இந்த வருஷம் கல்வி தான் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்த வருஷம் நீர் மேலாண்மை எடுத்துக்கோங்க அப்படின்னுவாரு. இன்னொரு வருஷம் பாத்தீங்கன்னா பொது போக்குவரத்தை பற்றி நீங்கள் எடுத்து பேச வேண்டும். இன்னும் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்துருவார். அதை ஒட்டிதான் நாங்க வந்து நிகழ்ச்சிகளை நாங்க வடிவமைப்போம். மற்ற நிகழ்ச்சிகளையும் அந்த தேவைக்கேற்ப அந்த வருடம் முழுக்க அந்த நிகழ்ச்சிகளை வந்து அதுக்கேத்த மாதிரி வடிவமைத்துக் கொள்வோம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தான் ஐயா அவர்கள். ஒரு அவர் அவர் ஆட்சியிலும் இல்லை, அதிகாரத்திலும் இல்லை, இருந்தாலும் நிறைய விஷயங்களை அவர் சாதிச்சிருக்கிறார். எங்களையும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார். இதெல்லாம் பண்ணிட்டே நாங்க போய் உக்காந்தாலே அதான் பேசுவாங்க. தண்ணி பிரச்சனை இருக்குது, விவசாய பிரச்சனை இருக்குது, இயற்கை வேளாண்மை இருக்குது, சுகாதார பிரச்சனை இருக்கு. அதாவது அதை பத்தி தான் எங்களுடைய பேச்சே இருக்கும். வீடா இருந்தாலும் சரி, டைனிங் டேபிளா இருந்தாலும் சரி, ஒரு வரவேற்பறையா இருந்தாலும் சரி, இதை பற்றி தான் நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம். ஐயாவும் இதை பத்தி தான் சொல்லுவாங்க. பொங்கு தமிழ் பன்னிசை மன்றம் என்று ஒரு தமிழுக்காக ஒரு தொண்டு ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறாரு. மக்கள் தொலைக்காட்சி என்று தமிழ் மொழிக்கும் தமிழகத்தின் பாரம்பரிய கலைகளுக்கான ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி நிறைய நிறுவனங்களை அவர் ஆரம்பித்திருக்கிறாரு. அதுல பசுமை தாயக பத்தி உங்களுக்கு மருத்துவர் அன்புமணி அவர்களே சொல்லிட்டாரு. யுனைடெட் நேஷன்ஸ்ல போய் நாங்க அப்சர்வர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறோம். அதே சமயம் சிறப்பு அந்தஸ்து பெற்று நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பேசக்கூடிய வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு. முதல் முதல்ல நான் வந்து சவுத் ஆப்பிரிக்கால வந்து அந்த ஏர்த் சமிட் புவி உச்சி மாநாடு எல்லாம் நாங்க போயிருந்தோம். முதல் முதல்ல அதுவே எப்போ இருக்கும், 2002 தான் நாங்கள் அதை போகிறோம். அந்த மாநாடுலாம் அப்போ போய் எல்லாம் பார்க்கும்பொழுதுலாம் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்கும். இந்த சைடு ஈவெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக நடக்கும். அப்பயே தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் அந்த ஸ்டால் எல்லாம் வச்சு சொல்லணும் எல்லாருக்கும், இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கிறது, இது மாதிரி எல்லா ஊர்லயும் இருக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அதெல்லாம் எங்களுக்கு வாய்ப்பாக அமையும். நீங்கள் பார்த்தீர்கள் நிறைய வார்த்தைகளை இந்த தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்களை கொண்டு செல்லும் போது பார்த்தீங்கன்னா கிளைமேட் எமர்ஜென்சி, அதாவது காலநிலை அவசர நிலை பிரகடனப்படுத்த வேண்டும் என்றே ஒரு போராட்டம் பண்ணோம். ஒரு 5 வருஷம் கூட ஆயிட்டு இருப்பாங்க. ஆனால் காலநிலை அவசர நிலை அப்படின்றத பற்றி யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. காலநிலை மாற்றம் தான் இப்போது வரைக்கும் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் காலநிலை அவசர நிலை என்று ஒன்று இருக்கிறது, எமர்ஜென்சின்னு ஒன்று இருக்கு, நம்ம உடனே அதுக்கு வந்து சரி செய்யணும் என்ற ஒரு போராட்டத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் சென்னையில் நடத்துறாங்க. அப்போ நாங்கள் நடத்துகிறோம் அந்த போராட்டத்தை. இப்போ பார்த்தா காலநிலை நீதினு புதுசாக ஒரு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பசுமை தாயகம் மூலமாக மருத்துவர் ஐயா எங்களுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் உடனே செஞ்சிருங்கன்னு. அதாவது யாரும் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை நாங்கள் பசுமை தாயகம் மூலமாக செய்ய வைக்க எங்களை வந்து ஐயா அவர்கள் செய்ய வைப்பாங்க. அதனால முதற்க நன்றியை நாங்கள் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் நாங்கள் சொல்றோம். ஏன்னா இந்த பசுமை தாயகத்தை இன்றளவுக்கும் எங்களுக்கு வழி நடத்தி எங்களை வந்து இந்த ஒரு கொள்கையோட நாங்கள் பிடிப்போடு இன்னைக்கு வாழறோம்னா அதற்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அவருக்கு என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இன்னைக்கு மேடையில அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் பேசிட்டு இருந்தாங்க. வேலூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அவர்கள், வேலூர் அவருடைய பெரியவர் ஐயா அவர்களுக்கு எனக்கு நான் மனமார்ந்த நன்றி. நீங்க இவ்வளவு நேரம் எங்க அப்பாவை பத்தி நிறைய சொல்லியிருந்தீங்க. அப்பா எப்படி பண்றாரு, என்னுடைய தோழர்னு, அவரும் வீட்டுல என்னை எப்படி இதே மாதிரிதான் அவர. எங்க அப்பாவுக்கு வந்து அவருக்கு அடுத்த நன்றியை நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். ஏன்னா ஒரு மகன் மகள் என்ற வித்தியாசமே பார்த்தது கிடையாது.
மகனுக்கு என்ன உரிமையோ மகளுக்கு என்ன உரிமையோ அது அப்படியே தான் கொடுப்பாரு. எந்த ஒரு டிஃபரன்ஸ் ஜெண்டர் டிஃபரன்ஸ் தெரியாது அவருக்கு. அதே போல ஒரு ஒழுக்கத்துக்கும் படிப்புக்கும் முக்கியத்துவம் தந்த தந்தை. எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப படிப்பை விட ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் அவரு. அதே போல படிக்கும் பழக்கத்தை எனக்கு அவர் ஊக்கப்படுத்தினார். தமிழ் புக்கா இருக்கட்டும், இங்கிலீஷ் புக்கா இருக்கட்டும், ரீடர் டைஜஸ்டா இருக்கட்டும், கல்கண்டு தமிழ்ல வரக்கூடிய மாத இதழா இருக்கட்டும், எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்க படிப்போம், படிச்சு எழுதுவோம். அதே போல அவர் வாழ்ந்து காட்டியதே பசுமை தாயகமாரி தான் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இப்ப சொல்றோம் இல்லையா, வாழ்க்கையுமே சுற்றுச்சூழல்னா வெறும் காலையில நம்ம பெரியவர் பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னாங்க, வெறும் சுற்றுச்சூழல்னா ஏர் பொல்யூஷன் வாட்டர் பொல்யூஷன் மட்டும் இல்ல, வாழ்க்கை முறையை நம்ம மாத்தணும்னு. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான், மின்சார சிக்கனமா இருக்கட்டும், தண்ணீர் சிக்கனமா இருக்கட்டும், எரிபொருள் சிக்கனமா இருக்கட்டும், கரெக்டா இருப்பார். இப்படிதான் ஒரு வாழ்க்கை, எளிமையான ஒரு வாழ்க்கை. என் தேவைக்கு இது போதும், நானே இது என்னப்பா துணி வருஷத்துக்கு ஒரு முறை எடுக்கிறீங்க, வாங்கப்பா கிழிஞ்சு போச்சு கதர் வச்சு அப்படின்னு கூட்டிங்கன்னா வேணாம் நினைக்குவார், வாங்க மாட்டார். ஏன்பா போதும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி அதுவும் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வாங்கி கொடுக்க சொல்வார், அப்பதான் அது போட்டுக்குவார். அந்த மாதிரி ஒரு ஒரு வாழ்க்கை முறையே பசுமை தாயகம் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் வந்து நம்ம ரோல் மாடலாம் எடுத்து நாங்க வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அதே போல சமூக சிந்தனை, எப்படி மருத்துவர் ஐயா ஒரு சமூக சிந்தனையாளராக இருக்கிறோம், என்னுடைய தந்தையும் அதே மாதிரி ஒரு சமூக சிந்தனை உள்ள ஒரு ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன். ஏன்னா வீட்டில் நாங்கள் பேசும்போது கூட இந்த மாதிரி விஷயங்கள் தான் பேசுவார். குறிப்பாக நேற்று வந்து எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வாழ்த்து சொல்லும்போது இந்த நிகழ்ச்சிக்காகலாம் வாழ்த்து சொல்லும்போது சொல்கிறார், நீ தர்மபுரியில் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற முடியலனாலும் பரவாயில்லப்பா, அந்த தர்மபுரி மக்களை விட்டு கொடுக்காத அப்படின்ற. நீங்களா சொன்னா பெரிய பெரிய கம்பெனிலாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்க போய் ஒரு 10-15 ஏரி குளங்களை தூர் வாரி அந்த மக்களுக்கு வந்து சுத்தி ஒரு 100 குடும்பமாவது பழைக்கும், அதனால அது அந்த மாவட்டத்தை நம்ம உற்றக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நேத்து எனக்கு சொல்றாரு, அதுதான் என்கிட்ட அவர் பேசுற விஷயமே. நீ வந்து எம்பி ஆகலன்னா பரவாயில்ல, ஆனாலும் இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், எப்படியாவது செய்ய அப்படின்னு எனக்கு அவர் வழி நடத்துறாரு. அதனால உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய தந்தையார் அவர்களுக்கும். அடுத்ததாக என்னுடைய தாயார் அவர்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லணும். ஏன்னா பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கட்டுரை போட்டி, மனப்பாட போட்டி ஒரு போட்டியில விடமாட்டாங்க, எல்லாத்தையும் பேரை குறிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா அது ட்ரெயின் பண்ணுவாங்க, படிக்கணும் பேசணும் எழுதணும், அப்பதான் படிக்கணும் பேசணும் எழுதணும் புக்கு படிக்கணும், இதெல்லாம் அவங்க எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயங்கள். அதே போல எளிமையாக இருக்க வேண்டும், மரியாதையாக பேச வேண்டும். இன்னைக்கு எல்லார்கிட்டையும் நான் மரியாதையா பேசுறேன்னா அதுக்கு காரணம் அம்மா தான், மரியாதையா பேசணும்னு சொல்லுவாங்க. யாராலும் அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஸே கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இல்லத்திற்கு விவசாயிகள் தான் வருவாங்க, ஏன்னா அந்த கிராமப்புறத்துலன்னு வந்தவங்க எங்க வீட்டுக்கு விவசாயிகள் தான் வருவாங்க. விவசாயத்துல விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் தான் நிறைய வருவாங்க, ஒரு வேட்டு கட்டிக்கிட்டு எளிமையாக வந்து போவார்கள். ஆனா எங்க அப்பா அரசியல்வாதியா இருந்ததுனால பெரிய பெரிய மத்திய அமைச்சர்களும் வீட்டுக்கு வருவாங்க. அவர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய அர்ஜுன் சிங் அவர்களும் பெரிய அமைச்சர்கள் எல்லாருமே வீட்டுக்கு வருவாங்க. அப்போ ரெண்டு பேரையுமே எங்க அம்மா வந்து ஒரே மாதிரிதான் பார்ப்பாங்க, எல்லாருக்கும் அதே மரியாதை கொடுக்கணும், யாரா இருந்தாலும் சரி அந்த மரியாதையே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அந்த வறியவர் செல்வந்தர் நல்லவங்க கெட்டவங்களுக்கு தான் டிஃபரன்ஸ் பார்க்கணுமே தவிர வறியவருக்கோ பெரியவருக்கோ அப்படிலாம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க என்ன வளர்த்தாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க சிறுச்சமுகமா இருக்கிறீங்க அப்படின்னு. ஏன்னா அது வழி வழியா வந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நான் பிறந்த வீடும் சரி புகுந்த வீடும் சரி என்ன எவ்வளவு சந்தோஷமா வச்சிருக்கிறதுனால தான் நம்ம சிரிச்சுட்டு இருக்க முடியுது. அது அப்படிப்பட்ட ஒரு இளமை வாழ்க்கையும் நல்ல திருமண வாழ்க்கையும் அமைத்து கொடுத்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதே போல என்னுடைய மாமியார் அவர்கள் இருக்காங்க, சரஸ்வதி அம்மையார். என்னை பெற்றது சித்ரா அம்மையாராக இருக்கிறார்கள். என்னுடைய என்னை பெறாத அண்ணி வந்து சரஸ்வதி அம்மையார். ரெண்டு பேருமே வந்து என்னுடைய ஒரு ஒரு சின்ன விஷயத்துக்கும் சந்தோஷப்படுவாங்க. நான் முனைவர் பட்டம் பெறுவதற்காக படிச்சுட்டு இருந்தேன் மதுரை காமராஜுக்கு. அப்பப்ப வீட்டுல இருந்து கிளம்பி மதுரையில போயிட்டு அங்க போயிட்டு ரிசர்ச்சுக்கு போயிடுவேன். அதுக்கு ரொம்ப பெருமைப்பட்டுவாங்க, யாராவது பெருமைப்படுவாங்களா, எல்லாம் திட்டுவாங்க, குழந்தைங்களை விட்டுட்டு நீ பெண்ண ரிசர்ச்சுக்கு போயிட்டேன்னு அம்மாவும் திட்டுவாங்க மாமியாரும் திட்டுவாங்க. ஆனா ஒரு ரெண்டு பேருமே திட்ட மாட்டாங்க, பரவாயில்ல நாங்க பாத்துக்கிறோம் நீ போய் பண்ணு அப்படின்னு. அந்த அளவுக்கு
படிக்கணும், நிறைய சாதிக்கணும், பெண்கள் பெண் குழந்தைங்களா இருந்தாலும் எல்லாருமே நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளணும் என்பதில் இருவருமே ஒத்து போய் இருப்பாங்க. அதனால இவங்க ரெண்டு தாய்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எங்க அம்மா என்னோட இன்னைக்கு இருந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா முனைவர் பட்டம் பெறும்போது கூட அவங்க இல்லை, இருந்தாலும் அவங்க வந்து அதுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு இது பெருமைப்படுவாங்க. ஏன்னா அவங்க தான் என்னை எழுதுவதற்கும் பேசுவதற்கும், இந்த ஒளிவாங்கிக்கு முன்னாடி பயப்படவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. நான் போய் பேசுவதற்கும் எனக்கு உற்சாகம் கொடுத்து என்னை வந்து இந்த அளவுக்கு தயாராக்குனது என்னுடைய தாயார். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கொள்கிறேன். அடுத்தது என்னுடைய என் கணவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள். அன்புமணி ராமதாஸ் அவர்களை பத்தி சொல்லணும்னா சொல்லவே முடியாது. எப்பயுமே யாரும் எந்த ஒரு மனைவியுமே வந்து கணவரை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் சொல்லணும்னா கஷ்டப்படுவாங்க. ஆனா அப்படி இல்லை, நான் எங்க போனாலும் சொல்லுவேன் நான். ஏன்னா குட் சர்டிபிகேட் வந்து எல்லார்கிட்டையும் வாங்கிடலாம், ஆனா ஒய்ஃப் கிட்ட வாங்கவே முடியாது. ரொம்ப மனைவி கிட்ட தான் நல்ல சர்டிபிகேட் வாங்கவே முடியாது. ஆனா அத வந்து சர்டிபிகேட் ஆஃப் மெரிட் வந்து ஒரு எப்படியோ 100 தான் அவர் கொடுத்துடலாம் நான். அந்த அளவுக்கு இந்த நல்ல மனிதர். எங்க அம்மா சொன்ன மாதிரி எங்க அம்மா சொன்னாங்க, நான் உனக்கு நல்ல மாப்பிள்ளையை நாங்க பார்க்க மாட்டோம், உனக்கு நல்ல மனிதரை தான் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம் சொன்னாங்க. அதை எங்க அம்மாவும் அப்பாவும் செய்து காட்டிட்டாங்க. ஒரு நல்ல மனிதரை தான் எனக்கு திருமணம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்த அளவுக்கு இந்த புக்கெல்லாம் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியுது மாதிரி பசுமை தாயகம் சுற்றுச்சூழல் புக்கெல்லாம் யாரும் வாங்கிலாம் படிக்கவே மாட்டாங்க. நீங்க படிச்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். ஏன்னா இதை ஒரு 10 ரூபாய் கொடுத்து 20 ரூபாய் கொடுத்து வாங்குறதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு விருப்பமே இருக்காது. அதனால இந்த புக்கெல்லாம் நாங்கள் நடத்த அவ்வளவு இதழ் நடத்த நாங்கள் ரொம்ப சிரமப்படுவோம். அந்த ஒரு மாசம் எப்படி வரும், எப்படி நம்ம டிடிபி ஆபரேட்டருக்கு காசு கொடுப்போம், பேப்பர் கார் காசு கொடுப்போம்னு ரொம்ப கஷ்டப்படுவோம். அந்த சமயம்லாம் எங்களுக்கு வந்து எப்படியாவது அதுக்கெல்லாம் உதவி செய்வார். இல்லை இல்லை பரவாயில்ல, நீ அதெல்லாம் தொடர்ந்து நடத்தணும், நிறுத்தக்கூடாது, இதெல்லாம் ஒரு எவ்வளோ பெரிய விஷயம், ஆரம்பிக்கிறது தான் கஷ்டம், நிறுத்தது வந்து ரொம்ப ஈஸி, அதை செய்யவே கூடாது, நம்ம வந்து நடத்தணும்னு சொல்லி எனக்கு நிறைய விஷயங்கள் ஊக்கப்படுத்தி இந்த புக்கை கூட இன்னைக்கு நான் வெளியில கொண்டு வரேன்னா அதற்கும் காரணம் அவர் தான். இதை நான் வந்து தொகுத்து ஒரு புக்கா போடணும்னு எனக்கு பெரிய எண்ணமெல்லாம் இல்லை. என்னுடைய நண்பர் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஜென்னி சண்முகம் வந்திருக்காங்க, அவங்க தான் எனக்கு சொன்னாங்க நீ போடு. நான் இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொன்ன உடனே உடனே போடுவெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதுவே இவ்வளோ 4-5 வருஷம் இழுத்துருச்சு. நாங்கள் எப்பயோ ஆரம்பித்தேன் இந்த வேலையை, நடுவில் கோவிட் அதெல்லாம் போயிட்டு, ஆனால் இந்த புக்கை நல்லா கொண்டு வந்திருக்கிறோம். அதை தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நிறைய விஷயங்கள். இந்த புக்கு சொன்ன மாதிரி அது என்னுடைய புத்தகமே அல்ல, இது வந்து பசுமை தாயகத்துடைய புத்தகம். அதில் வந்து எல்லாரும் இருக்கிறோம், நான் மட்டும் இல்லை, ஐயா நிறுவனரும் இருக்கிறார், முன்னாள் தலைவர்களும் இருக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் அதுல இருக்கிறாங்க. நீங்க வந்திருக்காங்க, எல்லாருமே இந்த போட்டோஸ்ல இருப்பாங்க பாத்தீங்கன்னா. எல்லா உட்காந்துருக்காங்க அத்தனை பேரும் அந்த போட்டோ, ஒரு ஒரு போட்டோவே தேடி போட்டேன். ஏன்னா எந்தெந்த ஊர்லயோ பசுமை தாய நிகழ்ச்சி நடத்திருப்பாங்க, ஆனா அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒருத்தர் பண்ணியிருந்தா கூட அதை எடுத்துட்டு வந்து அதுல போட்டிருப்பேன். ஏன்னா கஷ்டப்பட்டு பையன் பண்ண செய்யக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை வந்து இவ்வளோ எனக்கு ஆர்வமும் உற்சாகமும் எனக்கு உந்து சக்தியாகவும், த விண்ட் பினீத் மை விங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய கணவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு என்னுடைய அடுத்த நன்றியை நான் தெரிவித்து கொள்கின்றேன். இந்த புத்தகத்துக்கு இந்த புத்தகத்தில் நான் எத்தனையோ எழுதியிருப்பேன், அதில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நாங்கள் எவ்வளோ நேரம் பேசுவோம்னு தெரியவே தெரியாது. அது என்னன்னா பசுமை தாயகம் செயலாளர் மாநில செயலாளர் அருள் அவர்களுக்கு வந்து நான் முதற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த புத்தகத்தை நான் எதனா எழுதியிருந்தா கூட அதுக்கு புக்ஸ் அவர் தான் கொடுப்பாரு, மெட்டீரியல் கொடுப்பாரு, இதெல்லாம் படிங்க மேடம், இன்னைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமா டாபிக்கு, அதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் கொடுப்பாரு. நிறைய விஷயம் நாங்கள் ஒரு உட்கார்ந்தோம்னா அந்த குளோபல் வார்மிங் இல்லை அந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை பேச ஆரம்பிச்சோம்னா மத்தியானம் வருவோம், அது இரவு வரைக்கும் அந்த எங்க டிஸ்கஷன் போயிடும், பேசிக்கிட்டே இருப்போம். இந்த எல்லாரும் உட்காந்து பேசுவாங்க, இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்ன, குளோபல் வார்மிங்னா என்ன, கிளைமேட் ஜஸ்டிஸ்னா என்ன, டெக்னாலஜினா என்ன, டெவலப்மெண்ட், எல்லாத்த பத்தியும் பேசுவோம். அதையெல்லாம் பேசி பேசி அது வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு இதுல நான் படிக்கும்போது சமூகவியல் தான் படித்தேன், ஆனால் சுற்றுச்சூழலியல் படிக்கல, ஆனாலும் நான் முனைவர் பட்டம் சுற்றுச்சூழலியலும் சமூகவியல தான் பெற்றேன். ஏன்னா இந்த அந்த அளவுக்கு எனக்கு சுற்றுச்சூழல் ஆர்வம் ஏற்பட்டு விட்டது, அதுக்கு மருத்துவர் ஐயா தான் எனக்கு அது வாய்ப்பும் கொடுத்தாரு. அதனால செயலாளர் அருள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
இதுல இல்லாத தலைப்பே இல்லைன்னு சொல்லலாம். அதை திருப்பி திருப்பி சொல்லணும்னு இல்லை, நீங்க புக்ல பார்த்தாலே தெரியும். அதனால இதை இதெல்லாம் வந்து இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. பசுமை தாயகம் நிர்வாகிகள், அதே போல பசுமை தாயகம் தொண்டர்கள், பசுமை தாயகம் அலுவலகத்தை சேர்ந்தவர்கள், உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மோகனா இருக்கட்டும், முத்துவா இருக்கட்டும், சசிகுமாரா இருக்கட்டும், எல்லாருமே இந்த புக்கு வெளிவரத்துக்கு மிகப்பெரிய காரணம். இதை வடிவமைத்தவர் வந்து எங்களுடைய நண்பர் எழிலரசு அவர்கள். அவர் மிகப்பெரிய தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் ஏகப்பட்ட புத்தகங்களையும் நூல்களையும் வந்து இந்த மாதிரி வெளியிட்டிருக்கிறாரு, எல்லாருக்குமே வெளியிட்டிருக்காரு. அவருடைய புத்தகங்கள், அவர் வடிவமைத்த புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சங்கத்துல எல்லாம் வெளிவந்திருக்கு. இன்னைக்கு என்னுடைய புத்தகத்தையும் அவர் வந்து அழகாக தொகுத்து அழகாக அதை வடிவமைத்து வெளியிட்டிருக்கிறாரு. அதே போல எங்களுடைய பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளுக்கு கூடவே இருப்பாங்க பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல எங்களோட பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள் கூட சேர்ந்து செய்வார்கள் அரிமா சங்கம், ரோட்டரி சங்கம், குடியிருப்போர் நல சங்கங்கள், நிறைய பள்ளிக்கூடங்கள், நிறைய கல்லூரிகள், இது மாதிரி நிறைய பேர் இந்த பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த பசுமை தாய் நிகழ்ச்சிகள் எல்லாம் இப்ப கூட ஊடகத்துல கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா இதெல்லாம் வெளியில போய் சொல்லணும்னா தெரியவே தெரியாது, ஆனா அதையும் எப்படியாவது ஒரு செய்தியாவது போட்டுருவோம்னு சொல்லி கொண்டு போய் போடுவாங்க. இப்பெல்லாம் லைவ் எல்லாம் கூட செய்யறாங்க, எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. அந்த ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பசுமை தாயகத்துக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து சூழலியல் ஆர்வலர்கள், இப்ப இன்னைக்கு கூட இவ்வளவு பெரியவங்க எல்லாம் இன்னைக்கு கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் அன்றையில இருந்து எங்களுக்கு உற்சாகத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள். அன்னையில இருந்து நாங்க பசுமை தாயகம் நிகழ்ச்சிகள் எது பண்ணாலுமே அப்ப சின்ன அமைப்பா இருந்தா கூட அப்ப கூட வந்து எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்க. இன்னைக்கு வந்து மேடையில வந்து செமினார்ல பேசுறாங்க, ஆனா ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சி நாங்க ஏதாவது கல்லூரி கூப்பிட்டா கூட வந்து பேசி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவர்களுடைய தொண்டு நிறுவனங்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பெரிய சூழலியல் அறிஞர்கள்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. இவர்கள்லாம் இல்லைன்னா இந்த பசுமை தாயகம் நிகழ்ச்சிகளை எங்களால் இவ்வளவு சிறப்பா நடத்தி இருக்கவே முடியாது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல என்னுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா நான் எது செய்தாலுமே அதை பாராட்டக்கூடிய என்னுடைய குடும்பத்திற்கும் என்னுடைய மகள்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக இவ்வளவு நேரம் நீங்க எல்லாம் வந்தீங்க. நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு முன் வரிசையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் அனைவருமே என்னுடைய நண்பர்கள் தான், எல்லாரும் வந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய வேலை இருந்தாலும் நீங்க வந்திருக்கீங்க. உங்க என்னுடைய நண்பர்கள் குழுவிற்கும் என்னுடைய நண்பர்கள் குழுவிற்கும் என்னுடைய ஆசிரியர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க, உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அதே போல நேற்று புதுவையிலிருந்து தமிழ்நாட்டில இருந்து எல்லா ஊர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பசுமை தாயகம் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுக்காக மீண்டும் ஒரு முறை வந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், சிறப்பு விருந்தினர்கள் பெரியவர் கல்விக்கோ விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கும், கோவையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சிறுதுளி அமைப்பின் நிர்வாக அரங்காவலர் திருமதி வனிதா மோகன் அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய தந்தையாருக்கும் என்னுடைய கணவருக்கும் என்னுடைய சகோதரர்கள் மேடையில் இருக்காங்க, என்னுடைய சகோதரர்கள் மேடையில் இருக்காங்க, இந்த பக்கமும் என்னுடைய சகோதரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மகள்கள் குறித்த தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சஞ்சித்ரா சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இவ்வளவு பெரிய அவையில இவ்வளவு பெரியவர்கள் இங்க முன்னாடி இருக்கிறீங்க, இன்னைக்கு வந்து பேசக்கூடிய வாய்ப்புக்கு நம்மதான் நன்றி சொல்லிக்கணும். அதனால எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை, வந்த அனைவருக்கும் என்னுடைய மனம் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய கிஃப்ட் எனக்கு. உங்க எல்லாருக்கும் நன்றி. புத்தகத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம், நீங்க கியூஆர் கோட்ல ஏதோ இருக்கு போல இருக்கு, அதுலயும் நீங்க டிஜிட்டல்லையும் பார்க்கலாம். மதிய உணவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்து கண்டிப்பாக எங்களோடு உணவருந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.